ஹாய் மக்களே, நான் தான் உங்க சுபின். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வடை தான் சுட போறோம். எல்லாருமே நிறைய விதமான வடை சாப்பிட்டிருப்பியா? என்ன வடை இல்லன்னா உண்டு? பருப்பு வடை, உளுந்த வடை, அடுத்து என்னது, ஓட்டை போட்ட வடை, ஓட்டை போட்டது அப்புறம் உளுந்த வடை. சரி, எதெல்லாமோ ஒரு வடை சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா இது ஒரு டிஃபரெண்டான வடை. பீஃப் இறைச்சி வச்சுதான் அந்த வடை சுட போறோம். இதே மாதிரி நீங்க சிக்கன்ல சுட்டுடலாம், மட்டன்ல சுட்டுடலாம், எதுல வேணாலும் சுட்டுடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நாங்க எப்படி எல்லாம் வடை சுடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட முடியும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே வீடியோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, என்ன குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கலஞ்சா, சரி ஓகே, நம்ம இனி வடை சுடியதுக்கு ரெடி ஆகிடலாம். நம்ம பீஃப் வடை பண்ணியதுக்கு வடை பருப்பை நல்லா கூர போட்டு எடுத்துருந்தோம். நேத்து நைட்டு கூர போட்டது, நம்ம இன்னைக்கு காலையில தான் எடுத்துருக்கோம். நீங்களும் இதே போல கூர போட்டு எடுத்து வடை பருப்பை லைட்டா இடிச்சு எடுத்துருந்தோம். அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா வரும். அப்படி வராம உருண்டை பிடிக்க வந்துடும். ஆனாலும் நம்ம உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்க அவிச்சு அதுல மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கும் போது கரெக்டா வரும். அதுக்குதான் இதெல்லாமே நம்ம வச்சிருக்கிறது. இதுல கூட இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் சேப்பா, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இதுல நடக்க எல்லாமே புரியும். சரி, நம்ம அப்படியே இனி டப்பு டப்பு டப்புன்னு வடைய செஞ்சிடலாம். நம்ம வந்து இனியும் வடை சுடியதுக்கு எல்லாத்தையுமே வடை உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கோம். பச்சை மிளகு சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கேன். அடுத்து பெருஞ்சீரகம் வச்சிருக்கேன், கருவேப்பிலை, மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, உப்பு, வத்தல் மிளகு பொடி பொடி ஆட்டு வச்சிருக்கோம், பூண்டு இடிச்சு வச்சிருக்கோம், இஞ்சி இடிச்சு வச்சிருக்கோம், வடைப்பருப்பு இடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு பிசைஞ்சு வச்சிருக்கேன். அடுத்து முக்கியமாட்டு நம்ம பீஃப் இறைச்சியும் இருக்கு. அது ரொம்ப பொடி பொடி பீஸாட்டு கைமாவு கீமாவு வெட்டியத மாதிரி வெட்டி வாங்கிருக்கு. நீங்களும் இதே போல பண்ணா எண்ணெய் இறைச்சி ஆட்டு இருந்தாலும் இதே மாதிரியே பொடி பொடியா வெட்டி வாங்கணும். நம்ம இனி மிக்ஸ் பண்ணதுக்கு முதல்ல இறைச்சிய போட்டுடலாம். நம்ம இது கூட நம்ம பச்சை மிளகு போட்டுடலாம். அடுத்ததா இடிச்சு வச்சிருக்க இஞ்சி, அடுத்ததா பெருஞ்சீரகம், முழு பெருஞ்சீரகம். இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வடைக்கு. அடுத்ததா கருவேப்பிலை, அடுத்ததா இடிச்ச பூண்டு, அடுத்ததா வத்தல் பொடி, அடுத்ததா காஷ்மீரி சில்லி, இது கொஞ்சம் கலர் கண்டி. அடுத்ததா தேவையான அளவு உப்பு. அடுத்ததா நம்ம இடிச்சு வச்சிருக்க வடை பருப்பை இதுல போடுவோம். அப்படியே பாக்கிறதுக்கே கலர்ஃபுல்லா சூப்பரா வருது. அடுத்ததா நம்ம பிச்சு வச்சிருக்க வத்தல் மிளகு, அடுத்ததா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க இது உருளைக்கிழங்கு. நம்ம எல்லா சாதனமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் உருண்டை பிடிக்கிறதுக்கான பக்குவம் பார்த்தீங்களா. இனி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கரெக்டா உருண்டை பிடிங்க அண்ணா, ஆசை ஏதாவது வேணுமா? நல்லா உருட்டுறாரு, நல்லா உருட்டுவாரு. நம்ம இங்க உருண்டை பிடிச்சி வடை உருண்டை பிடிச்சிட்டே இருக்கும் போதே நம்ம பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். அப்ப டப்பு டப்புன்னு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இனி போய் எண்ணெய் ஊத்திட்டு வந்துடலாம். அண்ணா உருண்டை பிடிச்சீங்கண்ணா. நமக்கு எண்ணெய் நல்லாவே கொதிச்சுட்டு நம்ம இனி உருண்டை பிடிச்சு வச்சிருக்க வடைய நம்ம உள்ள போட்டுடலாம்.
நம்ம முத வாட்டி போட்ட வடை நல்லாவே ரெடி ஆயிட்டு நம்ம இனி அதை எடுத்துடலாம் அப்படி அழகா செம்மையா ரெடி ஆகி வந்துருக்கு நம்ம ரெண்டாவது போட்ட வடையும் நல்லாவே ரெடி ஆயிட்டு நம்ம இனி அதை எடுத்துடலாம் கரெக்டான பக்குவத்துல எடுக்கணும் இல்லனா கரிஞ்சு போச்சுனா ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு அழகான பீஃப் இறைச்சி வடை ரெடி ஆயிட்டு நம்ம இனி இத சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துடலாம் நம்ம இனி பீஃப் இறைச்சி வடைய சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துடலாம் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கு அந்த பெருஞ்சீரகம் அதே போல அந்த பெருஞ்சீரகம் எச்சு வருது அவ்வளவு டேஸ்டா இருக்கு அந்த பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் ரொம்பவே அழகா இருக்கு ஆனா ஒரு டைம் எடுத்த வடை எல்லாமே பொடிஞ்சு போச்சு அததான் நாங்க கீழே வச்சிருக்கோம் ஆனா அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கு அந்த இறைச்சியோட டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு பீஃபோட கரெக்டா வந்து சூப்பரா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு அந்த ஒரு ஜூசினஸ் சூப்பரா இருக்கு என்ன கேட்டா இந்த பெரிய வடையோட முழுசா வந்த வடையோட அந்த பொடிஞ்சு வந்த வடை தான் டேஸ்ட் அடிபொலியா இருக்கு கரிஞ்சிட்டு கொஞ்சம் ஆமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா ரொம்ப வேகும் போது இந்த வடையோட நல்ல வேக விட்டு எடுத்தா பொடிஞ்சிருது ஒரு முக்கா வேக்காடுல எடுத்தா இதே போல வடையாட்டு வருது வீட்டுல நீங்க இதே போல வடை செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க மணியையும் அமைக்க விட்டுருக்கு அப்பதான் நாங்க இதே மாதிரி போடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் விளையாட்டு வரும் எல்லா வீடியோஸையும் சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி எந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரியே டிஃபரெண்டா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்